ஸ்ரீதோஸ் ஈஸ்டி கெமிஸ்ட்ரி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். 12 வகுப்பு வேதியியல் பாடம் 8 அயனிச் சமநிலை. இந்த வீடியோவிலே மோலார் கரைதிறன் மதிப்பிலிருந்து கரைதிறன் பெருக்க மதிப்பை எவ்வாறு கண்டறிவது என்பதை பற்றியும், கால்சியம் புளூரைட், குரோமிக் சல்பேட், அலுமினியம் ஹைட்ராக்சைடு போன்ற அயனிச் சேர்மங்களின் மோலார் கரைதிறன் மதிப்பிற்கும் கரைதிறன் பெருக்க மதிப்பிற்கும் இடையே உள்ள தொடர்பை எவ்வாறு கண்டறிவது என்பதை பற்றியும் பார்க்கலாம். முதலில் மோலார் கரைதிறன் மதிப்பிலிருந்து கரைதிறன் பெருக்க மதிப்பை எவ்வாறு கண்டறிவோம்? இங்கு முதலில் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மோலார் கரைதிறன். மோலார் கரைதிறன் என்பது 1 லிட்டர் கரைசலில் கரையக்கூடிய கரை பொருளின் அதிகபட்ச மோல்களின் எண்ணிக்கை ஆகும். மோலார் கரைதிறனுடைய அலகானது மோல்ஸ் பர் லிட்டர். இங்கு XMYN என்னும் அயனிச் சேர்மத்தை 1 லிட்டர் கரைசலில் சேர்த்து கரைக்கும் பொழுது அது பகுதியளவே அயனி உறுகிறது. அயனியுற்று XN+ என்ற நேர் அயனியையும் YM- என்ற எதிர் அயனியையும் கரைசலில் தருகிறது. இச்சமன்பாட்டை சமன் செய்ய XM XN+ அயனிக்கு முன்பு எம்மையும் YN YM- அயனிக்கு முன்பு எண்ணையும் இட்டு சமன்பாடானது சமன் செய்யப்படுகிறது. இந்த சமன் செய்யப்பட்ட சமநிலை சமன்பாட்டின் கரைதிறன் பெருக்க மாறிலிக்கான சமன்பாடு KSP = XN+ நேர் அயனியின் மோலார் செறிவின் அடுக்கு எம் இன்ட்டு YM- என்ற எதிர் அயனியின் மோலார் செறிவின் அடுக்கு எண். இந்த சமன்பாட்டினுடைய வேதி வினை கூறு தொடர்பானது 1 மோல் XMYN ஆனது M மோல் XN+ என்ற நேர் அயனியையும் N மோல் YM- என்ற எதிர் அயனியையும் கரைசலில் தந்துள்ளது. எனவே XMYN சாலிடின் மோலார் கரைதிறன் S எனில் அது வழங்கிய XN+ நேர் அயனியின் மோலார் செறிவானது MS. அதே போல MYM- என்ற எதிர் அயனியின் மோலார் செறிவானது NS. இந்த இரண்டு செறிவு மதிப்புகளையும் கரைதிறன் பெருக்க சமன்பாட்டில் புகுத்த KSP = XN+ நேர் அயனியின் மோலார் செறிவிற்கு பதிலாக NS பவர் M YM- எதிர் அயனியின் மோலார் செறிவிற்கு பதிலாக NS அதனுடைய பவர் N. இதை சுருக்க KSP = M பவர் M × N பவர் N × 2 பொதுவாக காணப்படுவது S இனுடைய அடுக்காக இருப்பது M மற்றும் N, இவற்றை கூட்ட M+N. ஆக மேற்கண்ட சமநிலை சமன்பாட்டின் மோலார் கரைதிறன் மற்றும் கரைதிறன் பெருக்க மாறிலிக்கும் இடையே உள்ள தொடர்பானது KSP = M பவர் N × N பவர் N × S பவர் M+N ஆகும். எடுத்துக்காட்டுகள் மூலமாக மேலும் நன்கு புரிந்து கொள்வோம். பின்வருவனவற்றிற்கு கரைதிறன் பெருக்கம் மற்றும் மோலார் கரைதிறன் ஆகியவற்றுக்கு இடையே உள்ள தொடர்பை நிறுவுக. முதல் கேள்வி, கால்சியம் புளூரைட். கால்சியம் புளூரைட் சாலிடானது கரைசலில் Ca2+ என்ற நேர் அயனியையும் F- என்ற எதிர் அயனியையும் தருகிறது. இச்சமன்பாட்டை சமன் செய்ய 1 கால்சியம் 1 கால்சியம் 2+ 2 புளூரைட் 2 புளூரின், எனவே புளூரைட் முன்பு 2. சமன்பாடானது சமன் செய்யப்பட்டுவிட்டது. இந்த சமன் செய்யப்பட்ட சமநிலை சமன்பாட்டிற்கான KSP = Ca2+ இன் மோலார் செறிவு F- அயனியின் மோலார் செறிவு அதனுடைய அடுக்காக அதனுடைய வேதி வினை கூறு விகித குணகம் 2. எனவே KSP = Ca2+ இன் மோலார் செறிவு F- இன் மோலார் செறிவின் அடுக்கு 2. கால்சியம் புளூரைட் சாலிடின் மோலார் கரைதிறனானது S எனில் அது வழங்கிய Ca2+ அயனியின் மோலார் செறிவானது S. அதுபோல F- இன் மோலார் செறிவு 2S. இந்த இரண்டு செறிவு மதிப்புகளையும் இச்சமன்பாட்டில் புகுத்தும் பொழுது KSP = Ca2+ மோலார் செறிவிற்கு பதிலாக S ஐயும் F- மோலார் செறிவிற்கு பதிலாக 2S ஐயும் அதன் அடுக்காக இருக்கக்கூடிய 2 எழுதப்படுகிறது. எனவே இந்த மதிப்பை சுருக்க KSP = 2² = 4 S × 4 × S². இதை மேலும் சுருக்கும் பொழுது
KSP is equal to 4 into பொதுவாக உள்ளது S அடுக்கை கூட்ட 3. எனவே KSP is equal to 4S cube என்பது இச்சமநிலை சமன்பாட்டிற்கான கரைதிறன் பெருக்கம் மற்றும் மோலார் கரைதிறன் ஆகியவற்றுக்கு இடையே உள்ள தொடர்பாகும். கேள்வி எண் 2. குரோமிக் சல்பேட் திடநிலையில் கரைசலில் சேர்க்கும் பொழுது பகுதி அளவே பிரிகையுற்று குரோமியம் 3+ அயனியையும் SO4 2- அயனியையும் கரைசலில் தருகிறது. இதை சமன் செய்ய 2 குரோமியம் எனவே 2Cr3+ 3 சல்பேட் எனவே 3SO4 2-. சமன்பாடானது சமன் செய்யப்பட்டு விட்டது. இந்த சமன் செய்யப்பட்ட சமநிலை சமன்பாட்டின் KSP ஆனது Cr3+ நேர் அயனியின் மோலார் செறிவு இன்ட்டு SO4 2- இன் மோலார் செறிவு. இந்த சமன்பாட்டில் உள்ள வினை விளை பொருள்களின் வேதி வினைக்கூறு விகித குணகங்களாக இருக்கக்கூடிய குரோமியத்திற்கு முன்பாக உள்ள 2 செறிவின் அடுக்காகவும் 3 சல்பேட் அயனியின் செறிவிற்கு அடுக்காகவும் எழுதப்படுகிறது. எனவே குரோமிக் சல்பேட் சாலிடின் மோலார் கரைதிறனானது S எனில் அது வழங்கிய குரோமியம் 3+ அயனியின் மோலார் செறிவு ஆனது 2S. அதுபோல சல்பேட் அயனியின் மோலார் செறிவு 3S. இவை 2 மதிப்புகளையும் மேற்கண்ட சமன்பாட்டில் புகுத்த KSP is equal to Cr3+ அயனிக்கு பதிலாக 2S, அதனுடைய அடுக்காக இருப்பது 2 இன்ட்டு சல்பேட் மோலார் செறிவிற்கு பதிலாக 3S, அதனுடைய அடுக்காக இருப்பது 3. இதை சுருக்க KSP is equal to 2² 4S² × 3 × 3 × 3 27S³. இதை மேலும் சுருக்க 4 × 27 108 பொதுவாக காணப்படுவது S அடுக்கை கூட்ட 5. எனவே KSP is equal to 108S⁵. இது குரோமிக் சல்பேட் என்ற சேர்மத்தின் சமநிலை சமன்பாட்டிற்கான கரைதிறன் பெருக்கம் மற்றும் மோலார் செறிவுக்கும் இடையே உள்ள தொடர்பாகும். அலுமினியம் ஹைட்ராக்சைடு சாலிடானது கரைசலில் அலுமினியம் 3+ அயனியையும் ஹைட்ராக்சில் அயனியையும் தருகிறது. இச்சமன்பாட்டை சமன் செய்ய 3 ஹைட்ராக்சில் தொகுதி எனவே 3. இந்த சமன் செய்யப்பட்ட சமன்பாட்டின் KSP is equal to Al3+ நேர் அயனியின் மோலார் செறிவு இன்ட்டு OH- அயனியின் மோலார் செறிவின் அடுக்கு 3. இங்கு அலுமினியம் ஹைட்ராக்சைடு சாலிடின் மோலார் கரைதிறன் மதிப்பானது S எனில் அது வழங்கிய அலுமினியம் 3+ அயனியின் மோலார் செறிவு S, ஹைட்ராக்சில் அயனியின் மோலார் செறிவு 3S. 2 மதிப்புகளையும் மேற்கண்ட சமன்பாட்டில் புகுத்த KSP is equal to Al3+க்காக S into OH- செறிவிற்காக 3S, அதனுடைய அடுக்காக இருப்பது 3. இதை சுருக்க KSP is equal to S into 3³ is equal to 27, then S³. இதை மேலும் சுருக்க KSP is equal to 27, பொதுவாக இருப்பது S, 1+3 is equal to 4. எனவே KSP is equal to 27S⁴ என்பது மேற்கண்ட சமநிலை வினைக்கான மோலார் கரைதிறன் மற்றும் கரைதிறன் பெருக்கத்திற்கு இடையே உள்ள தொடர்பாகும். ஆக இந்த வீடியோவிலே கரைதிறன் பெருக்கம் மற்றும் மோலார் கரைதிறன் ஆகியவற்றுக்கு இடையே உள்ள தொடர்பை எவ்வாறு கண்டறிவது என்பதை நன்கு புரிந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப்